இப்போ ஃபிஃப்த் செம்மு, இது உள்ளேயும் ஒரு சிக்ஸ் செம்ஸ் கொடுத்துருக்காங்க சரியா. இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ், என்னால் ஸ்கிப் பண்ண முடியல, பிகாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸு. ஸோ அவசியம் நீங்களும் பொறுமையாக இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் பாருங்கள். புரியாமல் ஸ்கிப் பண்ணாதீங்க. சின்ன சின்ன ட்ரிக்ஸ் நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன். இதில் ஒரு ஆறு செம் இருக்குது, இதையும் நம்ம பார்த்துருவோம் சரியா. எப்போ பெரிய பெரிய செம்ஸ் பார்க்க போகணுங்கிற ஆர்வம் எனக்கும் இருக்குது சரியா. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது ஓகேவா. கொடுத்துருக்காங்க, அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபிஃப்த் செம்மில் ஃபஸ்ட் 2 is what percent of 50 அப்படிங்கிறாங்க. 2 is what percent of 50, அதாவது 2 அப்படிங்கிறது 50 அப்படிங்கிற ஒரு நம்பர்ல எத்தனை சதவீதத்தின் மதிப்பு அப்படின்னு கேட்கறாங்க. தயவு செஞ்சு பேப்பர் பென் யூஸ் பண்ணாதீங்க சரியா. ஏற்கனவே நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி 50 எப்படி 2 கொண்டு வர்றதுங்கிறத மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணுங்கள். இதுக்கு பேப்பர் பென் நம்ம அவசியம் இல்லை. நான் யூஸ் பண்ணுறேன்னா எக்ஸ்ப்ளனேஷனுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் அவசியம் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற மினிமமாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க ஓகேவா. எப்போ உங்களை கொஞ்சம் கடை 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 கடலாம் எழுதிட்டு இருக்காதிங்க ஓகேவா. இன்ட்டு எக்ஸ் எதை வச்செல்லாம் பண்ணுவாங்க ஓகேவா. அதனால் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட் திங் நான் என்ன பண்ண போகிறேன்னா 50 வேல்யூ என்னென்னு பார்க்க போகிறேன். என்ன 5. இப்போ எனக்கு கேட்டிருக்கிறது 5 இல்லை 2, அப்போ அதை விட கம்மி தான். 10% என்னோட வேல்யூ கம்மி தான் ஆன்சர் ஓகேவா. ஸோ அடுத்து 1% போகிறேன். 1 0.5 இல்லையா. 1% வேல்யூ ஆஃப் 50 அப்படிங்கிறது 0.5. அப்போ நான் 0.5 2 எப்படி வரணும்? 4 times 0.5 into 4 போட்டிங்கன்னா 2 வரும் இல்லையா, 4 times. ஸோ 0.5 அப்படிங்கிறது 1%னா அதோட 4 times வந்து 4%. என்னோட ஆன்சர் வந்து 4%. அவ்வளோதான், டைரெக்டாக சம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. டோன்ட் யூஸ் பேப்பர் பென் வாட் எவர் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சம்மு, இது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹாஃப் இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் 1/3. ஸோ இந்த சம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா இது ஃப்ராக்ஷன்லேயே இருக்கிறனால நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ண மெத்தடை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது இப்போ நான் சொல்லி தரப்போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்டு. 1/3 1/2 அப்படின்னா 100 எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இந்த மதிப்பில் இது எனக்கு தேவைப்பட்டால் 100 எவ்வளோன்னு பார்க்கணும். அவுட் ஆஃப் 100 அப்படிங்கிறத சொல்கிறது தான் பர்சன்டேஜ் சரியா. ஸோ இதை நான் கால்குலேட் பண்ணி தான் வேறு வழி கிடையாது. 1/2 இது மேலே போகும்போது உங்களுக்கு 3 ஆகிடும். அப்போ 3/1 ஆகும். பை 1 போடல, வேணால் போட்டுக்கலாம் தப்பு இல்லை. இன் 200 ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 150% கரெக்டான ஆன்சர் 150% சரியா. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். எல்லா சமும் மைண்டில் நம்ம போட முடியாது, இதுக்கு அடாப்ட் ஆகிக்கங்க. என்ன ஒவ்வொரு சமும் ஒவ்வொரு மெத்தடில் சொல்லி கொடுக்குறாங்கன்னு யோசிக்காதீங்க. ஒவ்வொரு சமுக்கும் ஒவ்வொரு மெத்தட் தான் பெஸ்ட்டாக இருக்கும் சரியா.